இயற்கையில் உறையும் இறைவனே, நீர் எங்கும் வியாபித்திருந்து எம்மை கண்காணிக்கின்றீர், காத்து ரட்சிக்கின்றீர். ஒவ்வொரு காலையிலும் உமது திவ்ய அன்பால் எம்மை நிரப்பி எம்மை வழி நடத்துகின்றீர். இதயம் ததும்பும் இனிய நன்றிகள் உமக்கே ஆண்டவரே. தயை நிறைந்த தந்தையே, இன்று எங்கள் ஜெப வேளையில் இயற்கை சீற்றங்களால் பேரழிவை சந்தித்து பெரும் துயரம் அடையும் மனிதர்களை பரிவோடு உமது கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம். எசாயா புத்தகம் 54:40 மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது என்று சொன்னவரே, இன்றைய தினம் பெரும் மழை, மணல் சரிவு, நிலநடுக்கம், அதீத வெள்ளம், அணையாத காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரிடர்களால் வீடுகளை, சொத்துக்களை, சொந்த பந்தங்களை இழந்து நிற்கதியாக நடைப்பிணங்களாக வாழும் சூழலுக்கு தள்ளப்பட்ட மக்களை கண்ணோக்கி பாரும். திருவழிப்பாடு பிரிவு 21:4 அவரே அவர்களின் கடவுளாயிருப்பார், கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் என்பதை காண்கின்றோம். தகப்பனே, சிறப்பாக இன்று நிலநடுக்கத்தை சந்தித்து பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ள தேசத்தை உமது பாசக்கரங்களில் வைத்து ஜெபிக்கின்றோம். இழப்பு என்பது எவ்வளவு வேதனை தரும் என்பதை அவர்களின் கண்ணீர் துயரம் நிறைந்த முகங்களில் நாங்கள் பார்த்து அறிந்து கொள்ளுகின்றோம். தேவனே, இம்மக்களுக்கு உமது தெய்வீக ஆறுதலை தாரும். மனித நேயமிக்க நாடுகளும் சக மனிதர்களும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவிக்கரம் நீட்டவும், சிதைந்து போன அவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து நிலைமையை சீர் செய்யவும். நீரே மனிதர்களை ஒன்றுபடுத்தும், அதற்காக மனித இதயங்களில் கருணையும் இரக்கமும் கசிய செய்யும். மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிற இவர்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்ளட்டும். நம்பிக்கையோடு ஏறெடுக்கிறோம் வேண்டுதல் கேளும் தகப்பனே, ஆமென்.